எல்லோருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் இளங்கோபாபு பேசுகிறேன். தமிழிலே ஒன்னே முக்க அடியிலே ட்விட்டரை அந்த காலத்திலேயே தட்டிவிட்ட வள்ளுவர் இன்று இருந்து சென்னையை உலுக்கிட்டிருக்கும் இந்த மழை வெள்ளத்தை பார்த்திருந்தால் அல்லது அனுபவித்திருந்தால் எந்த மாதிரி குரல் எழுதியிருப்பாருன்னு ஒரு சின்ன கற்பனை. இந்த சின்ன கற்பனையை சின்னத்தனமான கற்பனையாக எடுத்துக்காம ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு எடுத்துக்குவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை போடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறள் வெள்ளத்து பாலில் வரும் முதல் குறள் இதோ: மேட்டினில் வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் படகினில் பின் செல்வார். அடுத்த குறள்: வெள்ளப்பெருங்கடல் நீந்துவார், நீந்தார் வேளச்சேரியில் வீடு கட்டியோர். மேல்தளத்தில் வசிப்போரே பிழைத்தார், பிழை செய்தார் கீழ்தளத்தில் குடியிருப்பார். நிலமெங்கு வாங்கினும் நன்கு கேட்டறிக, நீர் உள்ளே வருமாவென. குறள் இதோ: வெள்ளத்தால் வந்திடும் துயரம் நல்ல உள்ளத்தோர் உதவாவிடின். நீர்மட்டம் ஏறி வீட்டினில் புகுந்திடின், நீர்நில ஊர்வனவால் பெருந்தொல்லைக்கான். ஏரியின் படுகையில் வீட்டை கட்டிடின், நாரிடும் பிழைப்பு என்றறி. ராய் செலவழித்து கட்டிய வீடுதனில் தண்ணீரே நுழைந்தது பார். ஆஸ்தியென ஆசையாய் கட்டிய வீடெல்லாம் நாஸ்தியானதே சோகம். பொருளில் தவிப்பது துன்பம், அதனினும் துன்பம் பொருள்கள் பாழாகும் நிலை. மழை இல்லைன்னா வறட்சி ஏற்பட்டு ஊரே அழியுது, மழை பெஞ்சா வெள்ளச்சேதம், அதனால ஊரே அழியுது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷமன்னு சொன்னாங்க போல இருக்கு. வெள்ளத்தாலே வாழ்க்கை பாதிக்கப்பட்டு தத்தளிச்சிட்டு இருக்கிற சென்னை வாசிகளோட வாழ்க்கை திரும்பவும் சகஜ நிலைக்கு வந்து நல்லபடியா அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பை பை, சி யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.